விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமிழ் வளர்ச்சித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து உரையாற்றிய அவர், தமிழ் மொழிக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திற்கும் இடையே உள்ள உறவை வெளிப்படும் வகையில் தமிழ் வேர்ச்சொல் வல்லுநர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டு அகர முதலி எனும் சிறப்பு திட்டத்திற்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என தெரிவித்தார். ரூபாய் 5 கோடி செலவில் பெரியாரின் சிந்தனைகள் அடங்கிய தொகுப்பு 21 மொழிகளில் அச்சு மற்றும் மின்னூல் பதிவுகளாக வெளியிடப்படும் எனவும், 7 இடங்களில் அகழாய்வு, 2 இடங்களில் கள ஆய்வு மற்றும் கொற்கை முன்கள ஆய்வுப் பணிகள் 5 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அரசு அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் எனவும், பழங்குடியினர் அகழ்வைப்பகம், தொல்பழங்கால அகழ்வைப்பகம் மற்றும் நடுக்கற்கள் அகழ்வைப்பகம் ஆகியவை 10 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழ் வளர்ச்சித்துறைக்கு 82.86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார்.